நியூஸ் அப்படின்றது உண்மையை சொல்கிறது மட்டும்தான் நியூஸ் ஆகும். பொய்யை சொல்கிறது, பொய்யை பரப்புவது தவறான ஒரு செயலாக இருக்கும். அதனால் ஃபேக் நியூஸை பரப்ப வேண்டாம், ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ணாதீங்க, நியூஸை க்ரியேட் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கள். விக்ரமன் மகன் துருவ் தமிழ் ரீமேக்கான அர்ஜுன் ரெட்டி படத்தின் மூலமாக தமிழ் பெண்கள் மனதை கொள்ளையடிச்சிட்டாரு. அப்பாவா மகனா யார் ரொம்ப ஹேண்ட்ஸம் அப்படின்னு ஏற்கனவே போட்டி நிலவிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு இடையில விக்ரமன் தங்கை அனிதாவின் மகன் அர்ஜுமனும் ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்காரு. கமல்ஹாசனின் அண்ணன் ஷாருஹாசனை வைத்து தாதா படம் எடுத்தாரு விஜய்ஸ்ரீ, அவர் தான் இப்போ அர்ஜுமனை ஹீரோவா தேர்ந்தெடுத்திருக்காரு. படம் பேரு கூட பப்ஜியாம். இதுல சுவாரஸ்யமே, டைரக்டருக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாதான். அதாங்க ஹீரோ அர்ஜுமன் விக்ரமன் தங்கை மகன்னு தெரியவே தெரியாதான். அர்ஜுமன் நடிக்க வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறப்ப நம்ம டைரக்டருக்கு அர்ஜுமனன் லுக் பிடிச்சி போய் பப்ஜி படத்திற்கு அவரை ஹீரோவா செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் பேச்சு வாக்கில் தம்பி நீங்க விக்ரம் சார் மாதிரி இருக்கீங்களேன்னு சொல்ல அவரு உடனே சொல்லியிருக்காரு அவரோட தங்கை மகன் தாங்கண்ணா அப்படின்னு. இப்படி ஷாக் கொடுத்த அர்ஜுமன் வந்து படம் ஆரம்பத்தில் இவ்வளோ தன்னடக்கமாக இருக்கிறது நிறைய பேரை நெகிழ வச்சிருக்கு.